அருள்மிகு சுமுக விநாயகர் திருக்கோவிலில் நான்காம் ஆண்டு வருஷாபிஷேக விழா நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் விழா நடைபெறுகிறது. கோவில் நிர்வாக நிர்வாகிகள் அனைவரும் இதனை கலந்து கொண்டு அன்னதான விழாவை சிறப்பித்தனர். அன்னதான விழாவில் பக்தர்கள் அனைவரும் வரிசையில் நின்று இந்த அன்னதானத்தை வாங்கி சென்றனர். சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்றவை அன்னதானமாக வழங்கப்பட்டது.
அருள்மிகு ஸ்ரீ சுமுக விநாயகர் திருக்கோவிலின் 4வது ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு மாலை காலையிலிருந்து மாலை வரை சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு சப்பரம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ரெங்காச்சாரி சாரீஸ் உரிமையாளர் நம்மிடையே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களும் பற்றி நம்ம கேட்போம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ சுமுக விநாயகர் ஆலயம் கிட்டத்தட்ட என்னுடைய ஞாபகத்துக்கு கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு மேலாக ஒருத்தர் நம்ம சமூகத்தை சார்ந்தவர், சௌராஷ்டிர சமூகத்தை சார்ந்தவர் பராமரித்து கொண்டு வந்தார்கள். அதன்பின் இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்னால் சுமுக விநாயகரை விநாயகர் கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகமும் மிக விமர்சையாக நடத்தினார்கள். இதில் உள்ள அது வேண்டுதல் நிறைவேறுகிறது. மக்கள் மனதில் எது இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறுகிறது. விநாயக மூர்த்தி கீ ஜெய். மந்தார மலர்கள் தூவி வானோர்கள் வந்து போற்றும் செந்தூர்வாள் வேளவர்க்கு நித்ய ஜெய மங்களம், நித்ய சுப மங்களம். சுமுக விநாயக மூர்த்தி கீ ஜெய்.